ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஏடிகே ஆலினால். யானையின் தந்தம் என்பது நீண்டு வளர்ந்த முன்பல்லினை குறிக்கிறது. இது ஒன்றாகவோ இரண்டாகவோ பாலூட்டிகளில் இருக்கும். தந்தப்பல் தொடர்ந்து வளரும் தன்மையை கொண்டுள்ளது. யானையின் தந்தத்தை யானை கோடுகள் என்றும் அழைக்கின்றனர். யானையின் தந்தம் ஆண்டுக்கு 7 அங்குலம், அதாவது 17 அல்லது 18 சென்டிமீட்டர் வரை வளர்கின்றன. ஆப்பிரிக்க ஆண் மற்றும் பெண் யானை இவ்விரண்டுமே நன்கு வளர்ச்சியடைந்த தந்தப்பற்களை பெற்றிருக்கின்றன. இவற்றின் தந்தம் 10 அடி நீளம் வரை வளரக்கூடியது. இவை 90 கிலோ இடை வரை காணப்படலாம். ஆசிய யானைகளில் ஆண் யானைகளுக்கு மட்டுமே நீளமான தந்தப்பற்கள் உள்ளன. பெண் யானைகளுக்கு மிகச் சிறியதாகவோ அல்லது இல்லாமல் கூட இருக்கலாம். யானையின் தந்தமானது மிகவும் மென்மையானது. அதனால் இவற்றை கீறி செதுக்குவதற்கும் துருவதற்கும் வசதியாக இருப்பதால் சிற்பங்கள் செய்ய பயன்படுத்துகின்றனர். தந்தத்திற்காக யானைகள் கொல்லப்படுவதால் தந்த விற்பனை தடை செய்யப்பட்டுள்ளது. ஜெருசலேம் இஸ்ரேலில் 500,000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த யானையின் தந்தத்தை அகழ்வாராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். தந்தம் மட்டுமே 8.5 அடி நீளம் இருக்கும் நிலையில் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்து வந்த யானைகள் எவ்வளவு பெரிதாக இருக்கும் என கணித்த ஆராய்ச்சியாளர்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர். நம் பூமியில் 500,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஏராளமான ராட்சத உயிரினங்கள் வாழ்ந்திருக்கின்றன. டைனோசர்கள், 60 அடி நீளமுள்ள மெகலோடான் சுறாக்கள், மமூத், மிகப்பெரிய முன் பற்களை கொண்ட புலி, கருப்பு காண்டா மிருகங்கள் போன்ற எண்ணற்ற உயிரினங்கள் வாழ்ந்து அழிந்துவிட்டன. இவை அனைத்தும் அகழ்வாராய்ச்சிகள் மூலமாகவே இது போன்ற உயிரினங்கள் பூமியில் வாழ்ந்திருப்பது நமக்கு தெரிய வந்திருக்கிறது. இன்னும் உலகில் பல பகுதிகளில் நடைபெறும் அகழ்வாராய்ச்சிகளில் கண்டுபிடிக்கப்படும் விஷயங்கள் நம்மை தொடர்ந்து ஆச்சரியத்தில் ஆழ்த்தி வருகின்றன. அந்த வகையில் இஸ்ரேலின் தெற்கு பகுதியில் உள்ள ரெவாடீம் என்ற கிராமத்தில் கடந்த 6 மாதங்களுக்கும் மேலாக அகழ்வாராய்ச்சி நடைபெற்று வருகிறது. இதில் ஒரு இடத்தை தோண்டும்போது மண்ணில் புதைந்த நிலையில் ஒரு மிகப்பெரிய மரக்கட்டையைப் போல ஒரு பொருள் கிடைத்துள்ளது. இதையடுத்து அதனை தண்ணீரில் கழுவி பார்த்தபோது அகழ்வாராய்ச்சியாளர்களே வியப்பில் ஆழ்ந்துவிட்டனர். ஏனெனில் அது 500,000 ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு யானையின் தந்தமாகும். அந்த தந்தத்தின் நீளமே 8.5 அடி ஆகும். மொத்த எடை 150 கிலோவாகும். இப்பொழுது இருக்கும் ஆசிய யானையின் தந்தத்தின் அதிகபட்ச உயரமே 5 அடிதான். இதை வைத்து பார்க்கும் பொழுது 500,000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த யானைகள் 17 அடி உயரம் இருக்கும் என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். அதாவது நமது ஆசிய யானைகளையும் இப்போதைக்கு பெரிதாக கருதப்படும் ஆப்பிரிக்க யானைகளையும் இந்த பழமையான யானையின் அருகே நிறுத்தினால் அதன் குட்டிகள் போல இருக்கும் என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். இவ்வளவு பெரிய ராட்சத யானை இருந்திருப்பது இப்போதுதான் தெரிய வந்திருக்கிறது என்கின்றனர். இது அகழ்வாராய்ச்சியின் வரலாற்றில் ஒரு மைல்கல் என அவர்கள் பெருமிதத்துடன் தெரிவித்தனர். மேலும் இந்த யானை தந்தம் அருகே உள்ள பகுதிகளில் விலங்குகளை வெட்டுவதற்கும் தோலை உரிப்பதற்கும் பயன்படும் கருவிகள் இருந்தன. அப்படி என்றால் 500,000 ஆண்டுகளுக்கு முன்பே யானை போன்ற விலங்குகளை மனிதர்கள் வேட்டையாடி உள்ளனர் என்பதை ஓரளவுக்கு யூகிக்க முடிகிறது என அவர்கள் கூறினர். இந்த யானை தந்தம் தற்போது தொல்பொருள் ஆராய்ச்சி கூடத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அங்குதான் இது சரியாக எத்தனையாவது நூற்றாண்டை சேர்ந்த யானை என்பது தெரியவரும் என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். தேங்க்யூ.